வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத் உட்பட 93 தொகுதிகளுக்கு 3rd கட்ட பாராளுமன்ற வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், 8ஆம் தேதியாகிய நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாய் உட்பட வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கு அதற்கு கட்டாயம் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் உதவியாளரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 20 முதல் 30 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகின்ற 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பேடிஎம் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை இயக்க அதிகாரியுமான பவேஸ் குப்தா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 94.56% தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், இதில் மாணவிகள் 96.44% மாணவர்கள் 92.37% தேர்ச்சியடைந்துள்ளனர். மாவட்ட வாரியாக திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தையும், 2வது மாவட்டமாக சிவகங்கை, 3வது மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் பெற்றுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற 9ஆம் தேதி வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மறு மதிப்பீடு மற்றும் மறு தேர்விற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 52,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 87.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு 36,51,000 கரும்பு சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு வெளியூருக்கு செல்ல வசதியாக சென்னையிலிருந்து கூடுதலாக 40க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அயோத்தி ராமர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் இன்று சித்திரை தேரோட்டம் நடைபெற உள்ளதன் காரணமாக திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி செல்வதற்கு நாளை முதல் இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இன்று முதல் இ பாஸிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் 6,115 புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வெயிலால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க புதிதாக ஏசி வார்டுகளை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது. நாளை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. நேற்று நடைபெற்ற IPL போட்டித் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது. மதுரையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் 41வது வணிகர் மாநாடு நடைபெற்றது. அதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காற்றின் திசையின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 2 கோடிக்கும் மேற்பட்ட இந்திய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.